மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். கார் தொழிற்சாலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட 22 தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களையும் மீண்டும் பணியமர்த்த கோரியும் இப்பிரச்சினையில் தமிழக முதல்வர் தலையிட்டு தீர்க்க கோரியும் தொழிற்சாலைக்கு இடம் கொடுத்த விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். சங்க தலைவர் ஆறுமுகம், செயலாளர் சீனிவாசன், துணைத் தலைவர் இஸ்மாயில், செயற்குழு உறுப்பினர் சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ ஏ எஸ் கண்ணன், ஏஐடியுசி மாநில பொது செயலாளர் மூர்த்தி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் அதிகத்தூரில் லான்சர் கார் தொழிற்சாலை தொடங்கும்பொழுது அந்த தொழிற்சாலைக்காக அதிகத்தூர், மேல்நல்லாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது நிலத்தை கொடுத்தனர். அப்பொழுது தொழிற்சாலைக்கு நிலம் கொடுத்தவர்களின் பிள்ளைகளை அங்கு பணியமர்த்த வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி அந்த தொழிற்சாலையில் நிரந்தர தொழிலாளர்கள் 160 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தொழிற்சாலை நிர்வாகம் வேற பன்னாட்டு நிறுவனத்திற்கு தொழிற்சாலையை விற்றது. புதிய நிர்வாகத்தினர் நிலம் கொடுத்தவர்கள் 22, நிரந்தர தொழிலாளர்கள் 158, ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்தது. பின்னர் 2000 நபர்களை பணியமர்த்தியுள்ளது. ஆனால் அதில் ஒருவர் கூட உள்ளூர்காரர்கள் இல்லை. இதை கண்டித்தும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். நிர்வாகிகள் ஜெய்ஸ், கார்த்திக், கருப்பையா, ஆதிகேசவன் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய பொருளாதாரம் மேம்படும் என்ற முறையில் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் கார் நிறுவனம் இங்கு வந்தது. அப்போது அரசாங்கம் தலையிட்டு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இந்த ஊரில் வாழக்கூடிய ஜனங்களிடமிருந்து, அது விளைநிலமாக இருந்த நிலங்கள், அவற்றை எடுத்து கொடுத்தார்கள். மிகவும் குறைவான விலை. அந்த விலை சம்பந்தமான தாவா இருந்து கடைசியில் எந்த பணமும் வாங்காமலேயே கிட்டத்தட்ட இலவசமாக இந்த நிறுவனத்துக்கு இந்த நிலங்கள்லாம் கொடுக்கப்பட்டன. அதற்கு பதிலாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலை தருகிறோம் என்று சொல்லி உங்களுடைய நிலத்துக்கான இழப்பீடு அதுதான் என்று சொன்னார்கள். ஆனால் கிட்டத்தட்ட அது தொடங்கி 13 ஆண்டு காலமாக வேலைக்கு எடுக்கவில்லை. தொடர்ச்சியாக போராடி கலெக்டர் மூலமாகவும் தமிழ்நாடு அரசு மூலமாகவும் நிர்பந்தம் கொடுத்து வேலைக்கு போயிருக்கிறோம். வேலைக்கு போய் 10 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாகவே அந்த நிறுவனம் தன்னை இழுத்து மூடிவிட்டது. இழுத்து மூடிவிட்டது என்று சொன்னால், அங்கு கார் உற்பத்தி ஆகாமல் போகவில்லை. இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் இப்போது பிசிஆர் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் நிறுவனத்துக்கு இது விட்டிருக்கிறது. சிட்ரான் என்ற கார் இப்போது உற்பத்தியாகிறது. ஒரு காரின் விலை, ஒரே ஒரு காரின் விலை மட்டும் 30 லட்சம் ரூபாய் இது உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது. இந்த 22 தொழிலாளர்கள் நிலத்தை கொடுத்துவிட்டு வருமானம் இல்லாமல் வீட்டில் முடங்கியிருப்பவர்கள் 22 தொழிலாளர்கள். அதேபோல் இதில் பல ஆண்டு காலமாக உழைத்த 180 மேற்பட்ட கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த இழப்பீடும் தராமல் இந்த நிர்வாகம் பிசிஆரிடம் விட்டுவிட்டு ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் போய்விட்டது. இதில் நிவாரணம் வேண்டும் என்று கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களில் தொழிலாளர்கள் எடுத்து வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இதில் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று சொல்லி அவரும் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதேபோல் இந்த உள்ளூரைச் சேர்ந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகியோரெல்லாம் இதை முடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் கேளா காதாக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார். கேட்டால் கொரோனா வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். மாவட்ட ஊராட்சி தேர்தல்கள் வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். காரணங்களை சொல்லி தவணை சொல்லி வாங்கி கொண்டு போகிறார்களே தவிர, முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக இல்லை. இதை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியரை நிர்பந்தம் செய்து எங்களுக்கு தேவையான, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான, சட்டப்படியான இழப்பீட்டு தொகையை வாங்கி தரவும், இந்த 22 தொழிலாளர்களுக்கு, நிலம் கொடுத்த தொழிலாளர்களுக்கு வேலை தரவும் வேண்டும் என்று கேட்டு இன்று தொடங்கி தொடர் உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. இதன் மீது அடுத்த நடவடிக்கை வரும் வரை இந்த உண்ணாவிரதத்தை தொடர்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். இது சம்பந்தமாக ஆட்சியர் இல்லை நிர்வாகத்திடமிருந்து உங்கள்கிட்ட பேசினாங்களா? ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கு, நிர்வாகத்திடமிருந்து பேசலை. ஏனென்றால் எச்எம் தான், இந்துஸ்தான் மோட்டார்ஸ் தான் நிறுவனம். இப்போ அது இருக்கிறது வந்து இந்த பிசிஆர், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாவட்ட ஆட்சியர் தான் தலையிட்டு அதை செய்ய வேண்டும். இன்னும் நிர்வாகம் எங்களிடம் பேசவில்லை. இல்லை, பல கட்ட போராட்டங்கள் நடத்திட்டீங்க. இதற்கு முன்பு சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம்.
கலெக்டர் வந்து பேச வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஆர்டிஓ வந்தார், அப்புறம் டிஆர்ஓ வந்தார். நாங்கள் பார்த்து அப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தலையிட்டு முடிவு தருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கப்புறம் நம்முடைய மாவட்ட ஆட்சியரை காத்திருப்பு போராட்டம் என்று நடத்தினோம். நள்ளிரவு வரை போன பிறகு நேரடியாக அழைத்து தோழர் முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களையும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான சுப்பராயன் அவர்களையும் அழைத்து பேசி நாங்கள் முடித்து தருகிறோம், இந்த முற்றுகையை வாபஸ் வாங்குங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை ஏற்று நாங்கள் வாபஸ் வாங்கினோம். ஆனால் இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் அதில் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறது என்பதனால்தான் இப்போது ஒரு நாள் போராட்டம் என்று இல்லாமல் தொடர் போராட்டமாக இதை எடுத்திருக்கிறோம். இதை தொடர்ச்சியாக இதை நடத்தி அரசாங்கம் தலையிட்டு முடிக்கும் வரை வாழ்வா சாவா என்ற போராட்டத்துக்கு எங்களை நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் சேர்ந்து எங்களை தள்ளியிருக்கிறார்கள்.